எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி தான் இந்த வீட்டில் வந்து லாஸ்ட் டே, வீட்டை வந்து காலி பண்ண போகிறோம். அதுக்காக வந்து எல்லா திங்ஸும் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். அதை தான் வந்து இந்த விலாகில் வந்து காட்ட போகிறேன். காலையில் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சிட்டேன், ஏன்னா வந்து வேலை நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறனால கொள்ளு தான் போட்டிருந்தேன். இந்த வீட்டுக்கு வந்து அதிகமாக கொள்ளு போட்டதில்லை, அதனால் வந்து இது வந்து ஒரு ஹாஃப் அன் அவரில் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொள்ளு வந்து குக்கரில் போட்டு வச்சுருந்தேன். அப்போவே பார்த்திங்கன்னா பையனும் எழுந்திரிச்சிட்டா, எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரெடி ஆகிட்டார். பிளாக் காஃபி வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு வச்சுட்டேன். பையனுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பால் கொடுத்துருந்தேன், அவனும் வந்து குடிச்சிட்டான். பாய் எல்லாமே வந்து மடிக்காமல் இருந்துச்சதுனால வந்து பெச்சிட்டு எல்லாமே வந்து மடித்து வச்சுட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து துவைச்சி போட்டேன், ஃப்ரைடேவே வந்து துவைச்சி போட்டேன். ஏன்னா வந்து அங்கே போகணும் அப்படின்னா இப்படி சௌரியம் அப்படிங்கிறது தெரியாது, அதனால் வந்து இங்கே வந்து எல்லாமே வாஷ் பண்ணிட்டு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணி தான் வச்சுருந்தேன். எல்லாமே பாய் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி தான் வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் கிளம்புறதுக்கு முன்னாடி எப்போயுமே பிளாக் காஃபி குடிச்சிட்டு தான் கிளம்புவார். காலையில் வந்து சாப்பிட மாட்டார், ஏன்னா வந்து அது வந்து காலேஜ் டேஸ்லேருந்தே வந்து அந்த மாதிரி பழகிட்டார். அதனால் வந்து காலையில் சாப்பிட்றதில் ஜஸ்ட்டு ஒரு காஃபி இல்லை டீ மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிடுவார். எங்கள் வீட்டுக்காரையும் வழி அனுப்பிட்டு பையனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு அவனுக்கு வந்து ரசசாதம் தான் ஊட்டியிருந்தேன், கூட கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு. அதுக்கப்புறம் வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு வந்திருந்தேன், கொஞ்சம் நேரம் வந்து அவங்க கூட விளையாடுறேன். ஏன்னா வந்து அவள் சண்டே வந்து ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணி படிச்சுட்ருக்கா, ஸோ அதனால் ஹாஸ்டல் போயிடுவேன், கொஞ்சம் நேரம் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அனுப்பிவிட்டு நானும் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து சாமி கபோர்ட் வந்து ஒரு ரூமில் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ரூமை வந்து நம்ம க்ளீன் பண்ணோம், ஏன்னா வந்து அங்கே கொஞ்சம் தான் சாமானெல்லாம் வச்சுருந்தேன். ஸோ அதனால் முதல்ல அந்த வேலையை அந்த ரூமை வந்து நம்ம க்ளீன் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை வந்து தொடச்சி வச்சுட்டேன். இந்த முருகர் ஃபோட்டோ வந்து எனக்கும் சரி எங்கள் ஹஸ்பண்டுக்கும் வந்து ரொம்ப வந்து அட்டாச்சுடு. அதை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் சாமி கபோர்டு வந்து நல்லா காலின் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதனால் அவ்வளோக்கா டஸ்ட் எதுவுமே இல்லை, சீக்கிரமாக க்ளீன் பண்ணிட்டேன். இந்த கபோர்ட் வந்து நாங்கள் வந்து எங்கள் ஓன் ஹவுஸில் இருக்கும்போது இந்த சாமி ஃபோட்டோலாம் வைக்கிறதுக்காகவெல்லாம் வந்து ஷெல்ஃப் வந்து அவ்வளோ பெருசாக வைக்கல, சின்னதாக தான் வந்து ஷெல்ஃப் வச்சுருந்தோம். இந்த ஃபோட்டோலாம் வைக்கிறதுக்காக வந்து ஒரு தனியாக வந்து வேணும் கபோர்டு ஆட்டா வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது தான் இந்த கபோர்டு. இந்த கபோர்ட் வந்து போய் பார்க்கும்போதே வந்து பார்த்தோடனே இந்த இது பிடிச்சிருந்துச்சு. முன்னாடியெல்லாம் இந்த விநாயகர் இந்த போட்ட மாதிரி டோரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதனால் வேறு எதுவுமே பார்க்கல, பார்த்தோன்னே பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு இதே வாங்கிட்டோம். இது வாங்கி கூட கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும். எல்லாம் வந்து அந்த ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததும் பையனும் வந்துட்டேன், ஏன்னா வந்து காலையில் ஒரு ரவுண்ட் வந்து தூங்குவான், தூங்காதனால ஒரு 12 மணிக்கு போய் கூப்பிட்டு வந்துட்டேன். வந்ததும் லைட்டாக ஃபீட் பண்ணி அவனை தூங்க வச்சுட்டு அடுத்து வந்து நாங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுற பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணிட்டு அங்கே தான் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுருந்தேன். அதனால் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு பேக்கில் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பேக் வந்து இந்த கல்யாணத்தப்போ வந்து எப்பயுமே வந்து ஒரு சூட் கேஸ் வாங்குவாங்க இல்லைங்களா, அந்த சூட் கேஸ் தான் இப்போல்லாம் யூஸ் ஆகுது, நல்லாவே யூஸ் ஆகுது. அதில் வந்து தம்பியோட துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன். இன்னொரு ட்ராவல் பேக் இருக்குது, அதில் வந்து என்னோடது எங்கள் வீட்டுக்காரோட புது ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் என்னோடதும் சரி எங்கள் வீட்டுக்காரது வந்து இந்த மாதிரி ஒரு சாரியில் வந்து மூட்டை கட்டி வச்சுட்டேன். புது வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சிற வீடியோ போட்டப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, துணி எல்லாத்தையுமே வந்து ஒரு சாரியில் வந்து மூட்டை கட்டுறது வந்து ஒரு விலாகா போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நான் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அதுதான் வந்து மைண்டில் தோணுச்சு. எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து மேங்கோவில் வந்து எங்கள் வீட்டுக்கார ஒரு டெசர்ட் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு பண்ணது. ஒன்றே ஒன்று சாப்பிட்டு ஒரு டெஸ்டிங்காக அவர் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாரு, அவர் குடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அது சாப்பிடவே இல்லை. அது எல்லாத்தையும் வந்து அன்னைக்கு தான் வந்து கீழே எல்லாத்தையுமே வந்து கொட்டினேன். அது வரைக்கும் வந்து
வந்து சரி எப்படி இருந்தாலும் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதா நான் இப்போ எடுத்து கொட்டுவான்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த எல்லா திங்ஸையுமே வந்து எடுத்து வச்சுட்டு அங்கே இருந்த பிளேட்டு எல்லாத்தையுமே வந்து கலட்டி ஒரு தடவை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அம்மாவும் அப்பாவும் வந்து ஒரு 4 மணிக்கு வந்து வீட்டுக்கு ரீச் ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து பால் காய்ச்சி நாளைக்கு பால் காய்ச்சினால அவங்களுக்கு வந்து கூப்பிட்டுருந்தேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து வந்திருந்தாங்க. நாளைக்கு வந்து காலையில் வந்து வீட்லேயே தான் வந்து குக் பண்ணுற மாதிரி, அதுக்கு வந்து இட்லியும் கீ ரைஸும் பண்ணிக்கலான்னு தான் பிளான். அதனால் இட்லிக்கு வந்து நான் 2 படி போட்டிருந்தேன், அது வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலான் தான். இல்லை நான் அம்மா வந்து நான் வர்றேன் இல்லை சும்மா தானே இருப்பேன், அப்போ வந்து நான் அரைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயே கொஞ்சம் உளுந்து மாவு எடுத்து வந்து உளுந்து வடை போட்டிருந்தேன். இந்த தடவை உளுந்து வடை சொதப்பெல்லாம் வந்திருந்ததுனால அதை வந்து தயிர் வடையாக மாற்றிட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து 8:30 வந்துட்டார். வந்தது நான் அரிசி பருப்பு சாப்பாடு செய்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த தடவை வந்து துவரம்பருப்புக்கு வர தட்டைப்பயிறு போட்டு பண்ணியிருந்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்து அது பண்ணியிருந்தார், ப்ளஸ் வந்து முட்டைப்பொரியல் பண்ணியிருந்தார். நான் நாளைக்கு தேவையானதுக்கெல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சேன். கடைசியில் எல்லாமே வந்து செஞ்சதுக்கப்புறம் தம்பியும் வந்து வீட்டுக்கு வந்துட்டான். அவன் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தான், நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். மற்ற எல்லாருமே வந்து அரிசி பருப்பு சாப்பாடு சாப்பிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு பையனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு புது வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். நாளைக்கு பால் காய்ச்சறதுனால வந்து ஏதாவது வந்து க்ளீன் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்துச்சுன்னா போய் க்ளீன் பண்ணிட்டு வருவோம். ஒரு 10 மணிக்கு மேலே தான் கிளம்பி போயிருந்தோம். அவ்வளோதாங்க இந்த விலாக், இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.